அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா வந்து சுப்த வீராசனா. சுப்தன்னா படுக்கிறது, இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க, ரீக்ளைனிங். அப்போ அதுக்கப்புறமேட்டு வீர் அப்படின்னா ஹீரோன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆசனானா போஸ்டர். சுப்த வீராசனா இங்கிலீஷில் வந்து ரீக்ளைனிங் ஹீரோ போஸ். எப்படி பண்ணுறது பார்க்கலவாங்க. அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம். பயிற்சி ஒன்று, புஜங்காசனா. முதல்ல வஜ்ராசனால உட்காந்துருக்கோம். அப்படியே கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு படுத்துக்கலாம். கைகளை மார்புக்கு பக்கவாட்டில் அப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா அப்படி மேலே தூக்குறோம். இந்த கைகள் நேராக்கிடுங்க. மார்பு பகுதி நல்லா விரியணும், தோள்பட்டை வந்து நல்லா விரியணும், கால்கள் நல்லா நீட்டி இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். கைகள் ரெண்டு இப்படி வச்சுட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போதான் தோள்பட்டை வந்து நல்லா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே எழுந்துக்கலாம். பயிற்சி ஆசனம் 2, கால்கள் வந்து முன்னோக்கி நீட்டிக்கோங்க. அப்படியே வந்து படுத்துடலாம். கால்களை மடக்கிடலாம். மடக்கிட்டு நல்லா இப்படி கிட்ட கொண்டு வாங்க. கொலுஸ் போடுற இடத்த வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் இப்படி கால் மேலே தூக்கிட்டு கூட பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கீழே வைக்கலாம். வச்சுட்டு நல்லா இந்த பகுதியை வந்து கைப்பகுதிகள் நல்லா அழுத்திடணும். அழுத்திட்டு உங்கள் இடுப்பு பகுதியை வந்து நல்லா அப்படி மேல் நோக்கி தூக்க போகிறீங்க. எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கணும். அதுக்கு நல்லா மேலே போகிறதுக்கு உங்கள் கைகளை கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளே இப்படி கொண்டு போனீங்கன்னா மேலே வந்து இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிடும். இதிலே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ பயிற்சி ஆசனம் 3, தண்டாசனால உட்காந்துக்கோங்க. கால்களை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வஜ்ராசனா. இது வந்து ரெண்டு குதிகால் மேலே உட்காந்துருந்தீங்கன்னா அது வந்து வஜ்ராசனா. இப்போ நம்ம சுப்த வீராசனா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா காலை வந்து இப்படி தள்ள போகிறோம். தள்ளிட்டு இங்கே கீழே உட்கார போகிறீங்க. ரெண்டு காலுமே இப்படி தள்ளிட்டு இப்படி கீழே வந்து உட்கார போகிறீங்க. அதாவது உங்கள் பாதமும் குதிகாலெல்லாம் வெளியில் வந்துடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் வெளியில் வந்துடணும். இது வீராசனா. இதுவே வந்து நம்ம படுத்துட்டு வந்து பண்ணுவோம். இதில் சில வினாடிகளில் வந்து இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம். சில பேருக்கு வந்து இப்படி கீழே உட்கார முடியாது. அதாவது உங்கள் பட்டு வந்து கீழே வந்து ஃபுல்லாக உட்காராது, இப்படி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பழக பழக வந்து அப்படி தான் இருக்கும். அப்புறம் பழகிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ அப்படியே வந்து நம்ம படுத்துட்டு பண்ணிடலாம். கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கலாம். இப்போ கால் அதே மாதிரி வச்சிடலாம். பொறுமையாக வந்து படுக்க போகிறோம். அப்படியே வந்து டைரெக்டாக படுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்போ வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வந்து பொறுமையாக படுக்க போகிறோம். படுக்கும் போது உங்களோட இந்த முட்டி வந்து மேலே தூக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தூக்கும், அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். கீழே வச்சிடலாம். அப்படியே கைகள் வந்து ஒவ்வொரு கையாக மேலே நோக்கி வைக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். நீங்கள் எழுந்துக்கும் போது அப்படியே நம்ம எப்படி போகணுமோ அதே மாதிரி ஏஞ்சிக்கலாம். அப்படி இல்லை என்னால் ஏஞ்சிக்க முடியலன்னா இதுலேருந்து நீங்கள் காலையும் நீட்டிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. காலை தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இதுக்கு வந்து மாற்றாசனம் பண்ணிடலாம். மாற்றாசனம் வந்து பாலாசனா, அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வஜ்ராசனாவில் வந்து உட்காரப்போகிறோம். உட்கார்ந்துட்டு அப்படியே பாலாசனா, குதிக்கால் மேலே உட்காந்துக்கோங்க. இதுல இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது சுப்த பீராசனம். சுப்த வீராசனம் அதோட பயிற்சி ஆசனங்களும் ஆசனங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு ஆசனம் பண்ணணும்னா உங்களுக்கு உடம்பு வந்து எல்லாமே எல்லா பாட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து தளர்வடைஞ்சிக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். இப்போ இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்மீடியட் ஆசனம். இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் வயதானவங்களை வந்து தயவு செஞ்சு இதை தடுத்துருங்க. ஏன்னா இந்த ஆசனம் வந்து நம்ம வஜ்ராசனாவில் உட்காந்துட்டு காலை ரெண்டு பிரிச்சுட்டு நடுவில் உட்காருவோம். சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் உட்காருவாங்க, எப்பயுமே சப்பளங்கள்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களாம் உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி தான் உட்காருவாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம் ஷேப் மாதிரி இருக்கும், நல்லா டபிள்யூ ஷேப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆசனம் தான் இப்போ நம்ம வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து நம்ம முதுகு வந்து நல்லா வந்து தளர்வாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம புஜங்காசனம் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளோட குவாட்டர்செப்ஸ், அதாவது நம்ம தொடைகள் மேல் பகுதியில் இருக்கிறது குவாட்டர்செப்ஸ் மசில்ஸ் இருக்கு, அதை வந்து நல்லா கொஞ்சம் தளர்வடையணுங்கிறதுக்காக வந்து சேது பந்த ஆசனம் வந்து பண்ணோம், அதாவது பிரிட்ஜ் போஸ் வந்து பண்ணோம். இதெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஆசனம் வந்து சுலபமாக வந்துடும். ஏன்னா இது கொஞ்சம் இன்டிமேட் ஆசனம் இல்லை அட்வான்ஸ் ஆசனம் இருக்கிறதுனால வந்து கரெக்டாக வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது ப்ரிப்பரேட்டரி போர்சஸ், அதாவது பயிற்சி ஆசனங்கள் செஞ்சுட்டு இது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லைனா நீங்கள் அப்படியே டேரெக்டாக செய்யும் போது கால் மடக்கிட்டு பின்னாடி படுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வந்து மேல் தொடைகள் வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வந்து இந்த பயிற்சி ஆசனங்களுமே வந்து கொடுக்கறது. அதனால இதை வந்து நீங்கள் நிறைய டைம் செய்யணும். ஒரு டைம் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன், நிறைய டைம்ல நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸ்ட்ரெச் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த ஆசனம் பண்ணுனா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த கால் படுத்துட்டு அந்த மாதிரி கால் வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு ரெண்டு கால்களுமே தள்ளி வச்சிடும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே பின்னாடி படுத்துட்டு கைகள் வந்து மேல் நோக்கி நிற்கிறோம். அப்போ என்ன ஆகணும்னா நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லாவே நீண்டு வந்துடும், நீண்டு வரும். கைகளுக்கு வந்து நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களோட முதுகு தண்டு நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். கீழே அப்படி நல்லா படுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன்ஸ் நிறையவே போகும். அதுக்கப்புறம் கால்களுக்குமே வந்து நல்லது. இந்த குவாட்டர் ஸ்டெப் சொல்கிறாங்களா அவங்களுக்கு நல்லது. இப்போ அத்லெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரன் பண்ணும் போது ஓடும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தொடை இந்த கால் பகுதிகள் காஃப் மசில்ஸ்லாம் வந்து ரொம்பவே வலிக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் வந்து தாராளமாக வந்து செய்யலாம். பெரியவங்க வந்து இதை தடுத்துருங்க. ஏன்னா நீ மடக்கிட்டு இந்த பக்கம் திருப்பி வைக்கிறதுனால வந்து இந்த முட்டியோட அந்த இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ வந்து அவங்க ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து உள்ளே இருக்க மசில்ஸ் டயர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து செய்யுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.